பெரிய தேரினை எடுத்து வரலாம். தயவு செய்து கவனியுங்கள், பெரிய தேர் வந்து திரும்புகிற அளவுக்கு அங்கு இடம் இல்லை. குருக்கள் அருள் தயவு செய்து இடம் பெற்று நகருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேர் வந்து திரும்பணும். ஐ ஆஸ்க் ஆல் த ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிளீஸ் லீவ் பிளேஸ் ஃபார் த பிக் கார் ஸோ தட் இட் கேன் டர்ன் ஸ்மூத்லி. தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் தட். அங்கே யாரும் தயவு செய்து நிற்காதீங்க. தயவு செய்து காவல்துறையாக உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேர் மந்திரிக்கிற இடத்துல அதிகம் கூட்டம் இருக்க வேண்டாம். எல்லாரும் ஒதுங்கி வியாகுல மாதா ஆலயம் அருகில் செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உபயதாரர்கள் தாராளமாக செல்லலாம். தயவு செய்து உபயதாரர்கள் ஒத்துழையுங்கள். தயவு செய்து உபயதாரர்கள் போங்க, வியாகுல மாதா கோயிலுக்கு அந்த பக்கம் போங்க. எல்லாரும் முன்னாடியே நிக்க நினைக்காதீங்க. புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசி, திருத்தேர்பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையினுடைய அருமையான பெரிய தேர் ஆலயம் முன் வந்து நிற்கிறது. அனைவரும் பக்தியோடு அமைதியிலே ஜெபியுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, அனைவரும் குருக்கள் இல்லம் திரும்பி நில்லுங்கள். இப்பொழுது நமது தஞ்சை மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்கள் நமக்கு ஆன்மீக உரை ஆற்றி நிறை ஆசீர் தருவார்கள். டியர் பில்கிரிம்ஸ், கைண்ட்லி டர்ன் டு த சைட் ஆஃப் த பிரீஸ்ட் ரெசிடென்ஸ் டு லிசன் டு த ஸ்பிரிச்சுவல் டாக் கிவன் பை மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் டி சகாயராஜ், த பிஷப் ஆஃப் தஞ்சாவூர், அண்ட் ரிசீவ் ஹிஸ் அப்போஸ்டாலிக் பிளஸிங். அருமையான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு நண்பர்களே, உங்களையெல்லாம் பெரும் திரளாய் ஆயிரக்கணக்காய் அந்த அன்னையின் திருத்தலத்தில் அந்த அன்னையின் திருத்தேர் முன்பாக காண்பதில் அத்துணை மகிழ்ச்சி, அத்துணை ஆனந்தம். நமது பிறந்தநாள் என்றாலே நமக்கு அத்துணை மகிழ்ச்சி. நமது தாயின் பிறந்தநாள், இயேசுவின் தாயின் பிறந்தநாள், கடவுளின் தாயின் பிறந்த நாள், அதை கொண்டாடுவதில் நமக்கு அத்துணை மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. நன்றி பெருக்கோடு அந்த ஆயர் அன்னையின் திருத்தலத்தில் கூடி வந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்ட எல்லா அருள்வரங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அருமையான அந்த தாயின் அரவணைப்பில் வாழுகிற நாம் நம்முடைய எல்லா தேவைகளுக்காக அந்த அன்னையின் பரிந்துரையில் வேண்டுதலில் அந்த கடவுளோட நம்பிக்கையோடு மன்றாடுவதற்காக வந்திருக்கிறோம். ஒன்று சொல்லுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களும் அந்த கடவுளால் கேட்கப்படும். நீங்கள் கேட்ட எந்த வேண்டுதலும் வீணாய் போகாது. ஏனெனில் கடவுள் தம் அன்னை மரியாவை அன்பு செய்கிறார், அந்த அன்னை மரியா நம்மை அன்பு செய்கிறார். ஆகவே அவர் வழியாக ஏறெடுக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும்
தம் கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு அந்த அருளை அவர் பெற்று தருவார் என உறுதியாக நம்புகிறோம். ஆக நன்னை விரும்புவதெல்லாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக என்னாலும் மகிழ்ந்து மனம் நிறைந்து நாம் வாழ வேண்டும் என்பது தான். அந்த கடவுள் நமக்கு துணை இருக்கிறார், அவரது அருள் பராமரிப்பில் நமது வாழ்வு அமைந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நமது வாழ்வை நலமோடும் வளமோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்பது தான். ஆக கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாய் நமக்குள் சகோதர சகோதரிகளாய் எந்த பாகுபாடும் இன்றி எந்த ஏற்றத்தாழ்வும் இன்றி எல்லாரும் எல்லாமும் பெற்று மிகுந்த சமத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை கனவு கண்ட அன்னை மரியா அதற்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் உங்களுக்கு கடவுளிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார் என்பது எனது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு அத்துணை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அந்த அன்னையின் அருளும் ஆசிரும் அரவணைப்பும் உங்களுக்கு என்னாலும் கிடைப்பதாக, அந்த அன்னையின் பரிந்துரைகளை ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் அந்த கடவுள் கனிவோடு செவிமடுப்பார். இந்த திருவிழா நவ நாட்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. ஆகவே நன்றி சொல்லுகின்ற நேரம் ஆண்டவருக்கும் அன்னை கன்னிமரியாவுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல உங்கள் முன் நிற்கிறேன். எல்லாம் அல்ல மூவர் இறைவனுக்கு முதற்கண் நன்றியை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சிறப்பாக அமைய உதவிய நமது அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கு மனமாற நன்றி செலுத்துகிறேன். தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களுக்கும் அருமையான மறையுறையோடு நமக்காக நம் குடும்பங்களுக்காக நம் அகில உலக மக்களுக்காக ஜெபித்த அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து இந்த திருப்பணியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கோவாவின் ஆக்சிலரி பிஷப் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகை மறைமாவட்ட ஆட்சியர் மற்றும் அவரோடு உழைத்த அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி. மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர், நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நமது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுகாதாரத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், நமது ஆரோக்கிய மாதா மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மின்சாரத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி. தீயணைப்புத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி. கடலோர காவல் படை அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை உரித்தாக்குகிறோம். பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. பேரூராட்சி செயல் தலைவர் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் அனைவருக்கும் நம் நன்றி. போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் அவர்களோடு உழைத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம். கூடுதலாக இந்த ஆண்டு நமக்கு சிறப்பு ரயில்களை தந்து உதவி செய்த தென்னக ரயில்வே அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் நமது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாங்கண்ணி காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒளி மற்றும் ஒளி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. தஞ்சாவூர் மறைமாவட்ட குருக்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சபை அருட்சகோதரிகள் அனைவருக்கும் அனைத்து சபை சகோதரர்களுக்கும் குருக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாட்கள் நம்மோடு தோள் கொடுத்து உழைத்த திருத்தொண்டர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவழிபாட்டை ஒழுங்கிணைத்து வழிநடத்திய அருட்தந்தை பால்ராஜ் அவர்களுக்கும் நமது நன்றி. மின் அலங்காரம் செய்த திரு மரியதாஸ் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. பீட அலங்காரம் செய்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா பணிகளையும் மேற்பார்வை செய்து மிகச் சிறப்புற செய்த நம்முடைய பொருளாளர் தந்தை அருட்தந்தை உலகநாதன் அவர்களுக்கும் எனது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மொழிகளில் திருப்பலியும் ஒப்புரவு அருட்சாதனமும் நிறைவேற்றிய அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாங்கண்ணி பஞ்சாயத்தார்கள், முக்கியஸ்தர்கள்,
அனைவருக்கும் நன்றி. வேளாங்கண்ணி பங்கு இறை மக்கள், பக்த சபையினர், அன்பியங்கள், இளையோர்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த நன்றி. தஞ்சாவூர் மறைமாவட்ட இளையோர் இயக்கத்தினர் அனைவருக்கும் நன்றி. பேராலய பீட அலங்கார மலர்களால் செய்த திரு அமல்ராஜ் மற்றும் மேடை மைக் தேரலங்காரம் செய்த திரு ஜேசுராஜ் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேராலயத்தில் பணியாற்றும் தன்னார்வ பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக துப்புரவு தொழிலாளர் தன்னார்வ தொண்டர்களாக பணிபுரிந்த வெளியிலிருந்து வந்திருந்தவர்களும் நம்முடைய நிறுவனத்தில் பணிபுரிகின்றவர்களும் மிகச்சிறப்பாக செய்தார்கள். ஆகவே உங்கள் அனைவருடைய பெயரால் அவர்களுக்கு மிகுந்த ஒரு கைத்தட்டலை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய துப்புரவு தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக பாடல்களை திருவழிபாட்டு பாடல்களை பாடிய பாடகர் குழுவினர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பேராலய உபகாரிகள் அனைவருக்கும் நன்றி. உதவும் கரங்கள் அனைவருக்கும் நன்றி. அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் நாகூர் தர்கா பொறுப்பாளர் மற்றும் சிங்காரவேலர் கோவில் தலைமை அர்ச்சகர் நமது வேலைநகர் குருக்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பயணிகளாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக ஒரே மனதுடன் ஒன்றுபட்டு உழைத்த பேராலய அருட்தந்தையர்கள் அருள் திரு அற்புதராஜ் பங்கு தந்தை துணை அதிபர் அவர்களுக்கும், அருள் தந்தை உலகநாதன் பொருளாளர் அவர்களுக்கும், அருள் தந்தை ஆரோக்கிய பரிசுத்தராஜ் அலுவலக நிர்வாகி அவர்களுக்கும், அருள் தந்தை ஆரோ ஜேசுராஜ் திருப்பயணிகள் இல்ல பொறுப்பாளர் அவர்களுக்கும், அருட்தந்தை லூர்து சேவியர் புனித பொருட்கள் விற்பனை நிலைய பொறுப்பாளர் அவர்களுக்கும், அருள் திரு மார்டின் சூசைராஜ் உணவக பொறுப்பாளர் அவர்களுக்கும், அருள் திரு பிராங்கோ எடின் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், இவர்களோடு தியான இல்லத்தில் இருக்கின்ற அருட்தந்தை செபாஸ்டின் அடிகளார் அவர்களுக்கும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் சவரி ஜேசுராஜ் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மிகச்சிறப்பாக அமைய உதவி செய்த அனைவருக்கும் சிறப்பாக நமது அன்னையைக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன்.